இனிமையான பேச்சுகளை கேட்டால் மகிழ்ச்சி என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் மகிழ்ச்சி அடைந்தேன். இப்ப அறுவறுப்பானதை காணுகின்றாய். செத்து கிடப்பது அது பார்க்க அறுவறுப்பானது அல்லது நரகம். அதை பார்க்கும்போது மனசுக்கு ஒரு துன்பம். பல்வேறு வண்ணங்கள் உடைய மலர்களை காணுங்கால் மனசுக்கு மகிழ்ச்சி. இனிமையான கருத்துக்கள், இனிமையான பேச்சுகள் கேட்கும்போது மகிழ்ச்சி. இனிமையான இசை கருவிகள் கேட்கும்போது மகிழ்ச்சி. அப்போ செவியாளர் என்ற மகிழ்ச்சி. கேட்க சகிக்க முடியாத வார்த்தை செவியாளர் என்ற துன்பம். பல காட்சிகளை கண்ட கண்கள் காட்டியது, பல காட்சிகளை கண்டது மகிழ்ச்சியானது. அருவி வருதல், அங்கே இருக்க மலர் கூட்டங்கள், அங்கே உயர்ந்த தாவரங்கள், பல்வேறு வகையான பறைவினங்கள், அது ஓசை, கிளி ஓசை, குயில் ஓசை, இப்படி பல்வேறு வகையான ஓசையை கேட்டு மகிழ்ச்சி அடைந்தது. அதெல்லாம் பார்க்குறான். அது பார்த்து மழுது மகிழ்ச்சி உண்டு பண்ணியது கண்கள். அறுவறுப்பானதை கட்டு அறுவறுப்பானதும் பார்க்கும். அது கண்ணை மூடிக்கலாம். பார்க்க சந்தர்ப்பம் ஏற்பட்டால் பாப்பா என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்கு. ஆ அப்போ பார்வையால் வருகின்ற துன்பம். ஏன்னா அறுவறுப்பாக பேசுகிறான், கேட்பதால் வருகின்ற துன்பம். உணவையா இது சாப்பாடாக போட்டான், நல்லா ஒரே உப்புயா, ஒரே காரம், என்னையா சாப்பாடு போட்டான். அப்போ நாவால் வருகின்ற துன்பம். நேற்று நல்லா சாப்பாடு ரொம்ப சுவையாக சுவையாக இருந்துச்சியா, நல்லா இருந்துச்சு. அப்போ நேற்று சாப்பிட்ட உணவு சுவையாக இருந்தது, மகிழ்ச்சி தந்தது. இன்று சாப்பிட்ட உணவு சரியில்லை. அப்போ உணவால் சுவையால் வருகின்ற துன்பம். சரியா, நல்ல நறுமணம் இருக்குது, நல்லா மகிழம் சென்ட், புஷ்பராஜ் மறிகொழுந்து சென்ட் சென்ற அது வாசனை தேவியா, அத்தர் புணுகு புணுகு ஜவ்வாது அத்தர் சக்கரவர்த்தியை தான், அது மறிகொழுந்து சென்று தான், மறிகொழுந்து திரவப்பொருள் தான், அதோடைய அதில் தயாரிக்கிறது. மறிகொழுந்து சென்று தான் எந்த உலகத்திலேயோ எந்த மறிகொழுந்து சென்ட், அது புஷ்பராஜன்னு சொல்லுவான் மறிகொழுந்து சென்ட். அப்போ நறுமணம் வந்தது மூக்கு மூலமாக, மூக்கு மூலமாக ஒரு நான் சுவாசிக்கிறோம், அதில் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிது. கிட்ட ஒரே நாத்தம் பண்ணா, நேற்று மகிழம்பூ சென்று மகிழம்பூ மறிகொழுந்து மல்லிகை போன்ற மருவு போன்ற நறுமணம் உள்ள புணுக்கு ஜவ்வாது சந்த நத்தரை சுவைச்சது, நல்ல மூக்கு நல்ல மகிழ்ச்சி தந்தது. மூக்கு மூலமாக மகிழ்ச்சி, அப்போ நாக்கு மூலமாக மகிழ்ச்சி, செவியின் மூலமாக மகிழ்ச்சி, கண்கள் மூலம் மகிழ்ச்சி. அப்போ ஒரே உருக்கமாக இருக்கு. அப்பா பாப்பா இது நல்லா சென்ட்ரல் இல்லையா, உருக்கமான நேரத்தில் சென்ட்ரல் வந்து மாசி மாதம் வரும். அந்த காற்று மகிழ்ச்சி தரும். வெயில் நாட்டில் மாசி பங்குனி சித்திரையில் சென்ட்ரல் காற்று வரும். அப்பா பாப்பா அற்புதம் பண்ணா, அதே காற்று, அதே காற்று உடம்புக்கு உடம்புல உஷ்ணம் இருக்கும்போது அதே காற்று மகிழ்ச்சி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.